ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கூடுதலாக முக்கியமாக இன்னைக்கு முடிவடைந்த காரணங்கள் என்னென்ன, அது நாளைக்கு கண்டினியூ ஆகுமா, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களையும் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நிஃப்டி 50 புள்ளிகள் குறைந்து 10,640 அப்படிங்கிற முக்கியமான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது. ட்ரேடான பங்குகளில் 13 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 37 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ட்ரேடான இண்டைசஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்றைக்கி நிஃப்டி 50, 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி நல்ல டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பர்சன்டேஜ் டவுனில் கொடுத்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். செக்டாரல் வைஸில் பார்க்கும்போது பேங்க் செக்டார் 140 புள்ளிகள் குறைந்து 26,654 அப்படிங்கிற லெவலையும், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும், மீடியா செக்டார் மட்டும் 15.80 அப்படிங்கிற லெவல்கள் உயர்ந்து 2,325 அப்படிங்கிற பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்ச பங்கு என்ன பங்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மீடியா செக்டாரில் ட்ரேடான பங்குகளில் டிஸ்டிவி, அதுக்கப்புறமா வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, ஐநாக்ஸ் ஸ்டாக்கு, ஜி மீடியா, ஜாக்ரான், இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஹையில் க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. முக்கியமாக டிஸ்டிவி. ஸோ இந்த பங்கு இன்றைக்கி ஒரே நாளில் 5%, 1.80 உயர்ந்தது. இன்றைக்கி இந்த மீடியா செக்டர் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு டவுனில் ஓப்பன் ஆன பங்கு சந்தை அகெயின் இன்றைக்கி ஒரு நெகட்டிவான கேண்டிலை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. 18 பாருங்கள், ஒரு வாலட்டாலிட்டியான மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி டே கேண்டில் நம்ம பார்க்கும்போது அகெயின் தொடர்ந்து 7வது நாளாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி 10,748 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பங்கு சந்தை 10,756 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 10,628 அப்படிங்கிற லோ வந்துட்டு அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 10,640 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல், இன்றைக்கி மார்க்கெட் அதாவது பிஎஸ்சி லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிகள் கிட்டத்தட்ட February 7 142.74 lakhs இருந்த பங்குகள் எல்லாமே 136 lakhs கீழே குறைஞ்சிருக்கு இந்த February 18. ஸோ முக்கியமாக இந்த தொடர் இறக்கத்துக்கு காரணமாக அமைஞ்சது ஜியோபாலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனலில் செல்லிங் இருக்கிறது, கூடுதலாக பார்டரில் நடந்துட்டுருக்கிற இஷ்யூ, இது எல்லாமே இந்திய பங்கு சந்தையை ஒரு இறக்கத்தில் கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி முக்கியமாக மார்க்கெட் இறங்கினதுக்கு பேசிக்கான காரணமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கிற இந்த பார்டர் இஷ்யூவை தான். அடுத்து இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு டவுனுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நிஃப்டி 50 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் பதிவு செஞ்சு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலை கட் பண்ணியிருக்கு, அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்த மார்க்கெட்டில் 10,700 அப்படிங்கிற லெவலை தாண்டாமல் இன்னும் இறக்கம் கொடுத்துச்சு அப்படின்னா 10,380 அப்படிங்கிற லெவலை நாம் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைய மார்க்கெட் 10,785 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலைனா மார்க்கெட் அடுத்த கட்டமாக நம்ம டவுன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் 881 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 1,667 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 156 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக சென்செக்ஸ் பார்த்துடலாம். பிஎஸ்சி சென்செக்ஸ் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதையும் ஐ வில் ஷோ யூ. இன்றைக்கி சென்செக்ஸும்
நல்ல ஒரு இறக்கத்திலேயே முடிவடைந்தது அப்படின்னு சொல்லலாம். 310 புள்ளிகள் குறைந்து 0.87% டவுன் ஆகி 35,498 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கு. க்ரூடாயிலோட ப்ரைஸ் 56.41 கிட்டத்தட்ட 0.77% 43 புள்ளிகள் உயர்ந்து 0.43 புள்ளிகள் உயர்ந்து 56.41 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.03% குறைந்து 66.22 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி முடிவடைந்த பங்குகள் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கும்போது இன்ஃப்ராடெல், ONGC, ஜி என்டர்டைன்மெண்ட், டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், டெக்மா கேந்திரா, NTPC, UPL, வேதாந்தா, இண்டஸ்டன் பேங்க், இது எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. டாப் லாசஸ் இந்தியாபில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், TCS, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், எஸ் பேங்க், கோல் இண்டியா, JSW ஸ்டீல், ITC, சன்ஃபார்மா, ஹின் பெட்ரோ, இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூமில் இருந்த பங்குகள் எஸ் பேங்க், 214 புள்ளிகள் கிட்ட குறைந்து, அதாவது 2% கிட்ட இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு எஸ் பேங்க்கு. அடுத்து ரிலையன்ஸு 2% டவுன் ஆகி 1215 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ITC 2% டவுன் ஆகி 274 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, TCS, HDFC, ஆக்சிஸ் பேங்க், DHFL, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, இன்ஃபி, இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூவில் இருக்குது. வால்யூமில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்காம் 11% உயர்ந்து 6.15 அப்படிங்கிற லெவலில் வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவில் இருக்குது. அடுத்து எஸ் பேங்க், ஆர் பவர், டிஷ் டிவி, ITC, GMR இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, DHFL, சுவிஸ்லாண்ட், CG பவர், இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூமில் இருக்குது. இன்றைக்கி 52 வீக் ஹை லோவை அடைந்த பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 16 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஒன்று UPL லிமிடெட், அடுத்து பேட்டா இந்தியா, இந்த இரண்டு பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேட்டா இந்தியா 1262 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது அடைந்த 52 வீக் ஹை 1254. அதே மாறி UPL லிமிடெட் 822 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 327. அதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பால் ஃபார்மா, அடுத்தது வந்து முக்கிய பங்குகள் தேனா பேங்க் அகெயின் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு, FDC லிமிடெட் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு, ஹிந்துஸ்தான் காப்பர், ஹைடெக் பைப்ஸு, IDBI பேங்க்கு, இதெல்லாமே 52 வீக் அகெயின் டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் 52 வீக் லோவை டச் பண்ணது MRF லிமிடெட், 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 52 வீக் லோவை டச் பண்ண மொத்த பங்குகள் டீட்டெயில்ஸ் தான். யூஃப்ளெக்ஸ் லிமிடெட், டாடா எலெக்ஸி, டாடா காஃபி, இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. இந்த வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அகெயின் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங்லேருந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE டேக்ஸ் மைனஸாக இருந்தாலும் CSI பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி, அதுக்கப்புறம் ஹேங்ஸெங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. SGX நிஃப்டி 16 புள்ளிகள் பாசிட்டிவாக 10,669 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு தற்சமயம் 12 பைசா உயர்ந்து 71.35 இருக்குது. 0.18% உயர்ந்து, இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ நம்ம வந்து அடுத்து குளோபல் மார்க்கெட் எப்படி முடிவடையுது, நாளைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, நாளைய மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே
இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த பேஜில் கொடுத்துருக்கிற ஓப்பன் யூ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.